தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளைய மகளான சவுந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு கோடி ரூபாவை கொரோனா நிதி நிதியுதவியாக வழங்கியிருக்காங்க தமிழக அரசு சார்பாக கொரோனா நிதி நிதியுதவியா உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யலாம்னு சொல்லி தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு இதை தொடர்ந்து நடிகர் சிவகுமாரோட குடும்பத்திலிருந்து நடிகர் சிவகுமார் சூர்யா அண்ட் கார்த்தி அவர்கள் ஒரு கோடி ரூபா நிதியுதவியை தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து கொடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து நடிகர் அஜித் அவர்கள் இன்னைக்கு பேங்க் டிரான்ஸ்பர் மூலயமா இருபத்தி அஞ்சு லட்சத்தை கொரோனா நிதியுதவியை வழங்கியிருந்தாங்க இதை தொடர்ந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளைய மகளான சவுந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு கோடி ரூபாய் நிதியுதவியாக வழங்கியிருக்காங்க இயக்குனர் இ ஆர் முருகதாஸ் அவர்களும் நிதியுதவியாக இருபத்தி அஞ்சு லட்சம் வழங்கியிருந்தாரு இதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினோட மகனும் நடிகரும் எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவியாக மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து கொடுத்துருக்காரு நிதியுதவியாக பல பிரபலங்கள் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து உதவிட்டுருக்க இன்னொரு பக்கம் நிறைய பிரபலங்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நடிகை காயத்ரி ரோக்ராம் அவர்கள் அரிசி பருப்பு சீனின்னு சில பேருக்கு வழங்கியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களையும் அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த இக்கட்டான பேரிடர் கொரோனா காலக்கட்டத்தில் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தில் யாரையோ ஒருத்தரை ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டே தான் இருக்கும் பத்திரமாக வீட்டில் இருங்க முடிஞ்ச அளவுக்கு வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க அண்ட் நீங்கள் பிபி சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்டில் எதாவது பிளாக்கேஜ் இருக்கா எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வேக்சினேஷனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு ப்ளீஸ் நினச்சி வேக்சினேஷனை தப்பாக இது பண்ணிக்காதீங்க அண்ட் முக்கியமாக வெளியே போகிறதா இருந்தால் டபுள் மாஸ்கிங்கோட சானிடைஸ் பண்ணிக்கிட்டு பத்திரமா போய் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் வெளியே போய் உடனே வீடு திரும்பி வந்த உடனே குளிச்சு சானிடைஸ் பண்ணிக்கோங்க